ഓം ക്രീം തത്പുരുഷാജ വിദ്മകെ ഭഗ്വരദുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രേഷ്ടോദയാത് ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 20/5/2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. அதிகாலை 2:57 பின்பு துவிதியை. நட்சத்திரம் அனுஷம். அதிகாலை 3:20 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேதை தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுது, அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். தனஸ்தானத்தில் சூரிய பகவான் அதுவும் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் மன நிம்மதியும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சிறந்த மனிதர்களிடம் சிநேகம் வைத்துக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிலியப்பன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்குருஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். பாட்டு நடனம் சங்கீதத் துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான தகுதியும் மிக பெரிய ஒரு பிரபலியமும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை உணர முடியும். கடந்த காலங்களில் தடைபட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. பந்த பாச சொந்தங்களை பாதுகாக்கும் கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவானோடு ராசி அதிபதி சந்திர பகவான் இணைஞ்சு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும்.
போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VW. எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டிகளால் பொறுப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும், மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான ஒரு சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உருவாகும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குறிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குருவும் சனியும் சம்பந்தப்பட்டதுனாலே கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அந்த யோகம் இன்றைய நாளில் பலிதமாகும். அதிகபட்சமான தன வரவுகளும் அதிகபட்சமான பண வரவுகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தீய பழக்க வழக்கங்களை திரும்பி பார்க்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KY. துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாளக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணம் தடைபட்டவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் பொறுமையை கையாண்ட பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய, பெருமையான வாழ்வு அமையக்கூடிய வகையான சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பச் சூறாவளியை துணிந்து எதிர்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களை கடந்த காலங்களில் யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ அல்லது கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆவணமாக, அதாவது பெருமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கேவலமாக பேசினவங்களே ஆச்சரியமாக பேசக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உங்கள் சார்ந்த விஷயங்களில் உன்னிப்போடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PY.
பற்றும் பாசமும் பக்குவமாய் அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகமும் அமையும். நீண்ட நாளாகவே சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் உள்ளவர்களுக்கு இன்றைய நல்ல அந்த சொந்த தொழில் ஆசை அல்லது சொந்த வியாபாரம் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தொடர் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KW. மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பாதையோரம் காய்கறி விற்கிறவங்களில் இருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிய பெரிய முயற்சிகளால் புதிய பாதையை அமைத்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டு ரங்கர். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் UR. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம், உப ஜெய லாபஸ்தானத்தில் கோடீஸ்வர யோகம், அதே சமயம் சுகஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால எடுத்த முயற்சி எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றியை சந்திக்க முடியும். அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நினைத்த வருமானம் அல்லது நினைத்த கௌரவம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனவுகளையும் கற்பனைகளையும் கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் LW. மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு இணைந்து தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். சொந்த தொழில் அல்லது வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் ஓரளவு வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிறப்பான நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் TI. ஓம் ரஜனீச கலா ரம்யாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ரஜனீச கலா ரம்யாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே,
ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.